இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்மை தேவன் அவர் கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. சொன்னதை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனிமே அதே ஆதியாகமம் 28:14 வாசிக்கும் பொழுது, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி யாக்கோபுக்கு ஈசாக்கு சொன்ன ஒரு வாக்கு தத்தமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, அடுத்து ஈசாக்கோடு செய்த உடன்படிக்கை, இப்ப ஆபிரகாமோ ஈசாக்கோடு இருந்த தேவன் யாக்கோபுக்கு அளிச்சுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாசித்தோம். அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அதை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. ஏனென்று சொன்னா 1 Samuel 15:29 பொழுது, இஸ்ரவேலின் ஜெய பலனானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான் என்று சொல்லப்பட்டது. ஜெயபலனானவர் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, கர்த்தரோ உண்மை உள்ளவர் சொல்லப்பட்டது. அவர் சொல்லி நிறைவேற்ற முடியாத ஒரு தேவன் அல்ல, சொன்னதை செய்கிற ஒரு தேவன். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன், அது வரைக்கும் கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனிமேல் நம்ம வேதத்தில் வாசிக்கும் 1 Samuel 15:15 அவர் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிற ஒரு கருத்தை பார்க்கும். தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்ட பண்ணதுக்கு பிறகு தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை தேவன் தன்னுடைய கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியம். சாலமோனை குறித்தும் தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 1 Samuel 28:20 தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலன் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். சாலமோனுக்கு தேவன் ஆலோசனையை தந்த தேவன், ஞானத்தை தந்த தேவன், அவருடைய சாபத்தில் உகந்த விண்ணப்பமாய் காணப்பட்ட ஒரு காரியம். அதனால தேவன் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அவனை விட்டு விலகாதபடி கைவிடாதபடி அந்த ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்த ஒரு காரியத்தை பார்க்கணும். சொன்னதை நிறைவேற்றின ஒரு காரியம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்தை யோசிக்கிறோம், வருஷந்தோறும் ஒரு வாக்குத்தத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். அவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை விட்டு விலகாத தேவன்,
நம்மை கைவிடாத ஒரு தேவனாக இருந்து நம்மை ஆசிரியர் தேவன். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகாரகமில் இயேசு சிவே இந்த வெளியில சமூகத்தை நோக்கி பார்க்கிறேங்க கத்தாவே. அன்றைக்கு கத்தாவையும் துதிக்கிற ராஜா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருந்தவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்று வரைக்கும் அவனை கைவிடுவதும் இல்லை, கிட்ட விலகுவதும் இல்லை சொல்ல தேவன். தாவீதோட வாழ்க்கையில கைவிடாதபடி விலகாதபடி இருந்த தேவன். சாலமோனுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றின ஒரு தேவன். எங்களுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்ற வல்லவன் சொல்லி உங்க சமூகத்தின் முற்றியமைகளை தாழ்த்தி நாங்கள் கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிரியம். இயேசுக்கு சுமன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.